ஒரு கோரப்பல் ஒரு சிங்கப்பல் ரெண்டு பல்லு ரொம்ப நாளா தொந்தரவு கொடுத்துட்டே இருந்துச்சு. இது அடிச்சு உடச்சு கழட்டி கையில கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பல் வைக்கிறார் இவன் சொல்ல கேட்டு மனம் நோவாதீர்கள். கொஞ்சம் வாய்த்து கொடுக்கு அவ்வளவுதான். நம்ம பூமதி இல்ல பூமதி அவனை பாம்பு கிடைச்சிருச்சு. மணிமாறன் வைத்தியம் பார்க்கிறான். மணிமாறன் சுதந்திரம் கடவுள் போல் வந்து என்னை காப்பாற்றினாய். இல்லாவிட்டால் இந்த பாவிகள் என்னை கடலில் தள்ளியிருப்பார்கள். மணிமாறா, நான் நல்லபடியாக வாழ்ந்தவன். இளவரசிக்கு என்னை தவிர வேறு யாரும் துணை கிடையாது. அவர்கள் முகத்திற்காகவாது என்னை உயிருடன் விட்டுவிடு. பயப்படாதீர்கள், உங்கள் பீரங்கிகள் தாக்கும் எல்லையை தாண்டி நாங்கள் வந்துவிட்டோம். இனிமேல் கவலையே இல்லை, நீங்கள் போகலாம். ஐயோ, நான் எப்படி போவேன்? ரொம்ப சோதனா, கடலில் குதியுங்கள். உடம்பை படகாக்கி, கையை துடுப்பாக்கி, காலால் போதையுங்கள். வழியில் செலுத்தி மீன் கிடைத்தால் வெளுத்து கட்டுங்கள், சளி பிடித்தால் களி சாப்பிடுங்கள். எங்களை திங்க வச்சுல ஊர் வந்துருச்சு. ஒரு பொண்ணு நான் சுங்கச்சாவடி இறங்கிறேன், ஓட்டு. நிறுத்தப்பா, ஊருக்குள்ள வர சரக்கு எதுவா இருந்தாலும் பாதி சர்வாதிகாரிக்கு சொந்தம். குடையா குளிர் போயா? ஏன் நானே எங்க அப்பாவுக்கு தேவசம் பண்ணிட்டு ரெண்டு பிச்சைக்காரனுக்கு போறதுக்கு சோறு எடுத்துட்டு போறேன். பிச்சைக்காரனுக்கு உங்களுக்கு போடணுமா? காலம் காத்த போயா சௌக்கியமா? கண்ணில்லாத கபோதியா, பிச்சை போடுங்க.
ஐயா, பிச்சை போடுங்க ஐயா. பல்ல வளப்ப. இந்தாயா, எடுக்கிறது பிச்சை, கழுத்த கைய போட்டு எடுக்கிறியா? ஏய் அழகா, எனக்கு தெரியல, நான் தானே உழவு மறந்துட்டேன். டேய், நம்ம உழவு மறந்துட்டனா? அசல் பிச்சைக்கார மாதிரி இருக்கடா. டேய், மணிமாறண்ண, ஒரு முக்கியமான வேலையா நினைச்சிருக்காரு. நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க சொல்லி கொடுத்துருச்சிருக்காரு. அவர் அடுத்த கொள்ளைக்கு புறப்படுறதுக்கு முன்னால நான் போய் சேர்ந்துடணும். ஆகையினால நம்ம ஆளுங்க எல்லாம் தயாரா தோப்பு நிறுத்திவே நான் வர ஓடு. என் என்ன செய்யலாம்? மனுஷனுக்கு வீரம் வேணும். இன்னொரு தடவை என் பொண்ணு மூட்டை தப்பிச்சது எவனோ சிரிச்சுக்கிட்டே செத்துருக்கான். என் பொண்ணு மூட்டை எங்க வச்சேன்? அடையாளம் வச்சிருக்கு, எங்க தேடுவேன்? மணிமாறண்ணனுக்கு என்ன சொல்லுவேன்? ஐயோ, எங்க வச்சேன்னு தெரியலையே. சிரிப்பா மூளை இருக்க, செத்து சிரிப்பு போலியாடா. தாவா டியா, சே கடா, எங்க வச்சேன், என்ன பண்ணவே முள்ளா இருக்கு. ஐயோ, மறுபடியும் சிரிக்கிறியா? உன் மோரகத்துக்கும் என் மோரகத்துக்கும் சிரிப்பு இருக்கேடா. மிதிப்பேன். ஐயோ, இது எடுத்துட்டு வரத்துக்கு எவ்வளவு தராரா போச்சு? யார் கண்ணையும் படாம எப்படி விநியோகம் பண்றது? பாப்பா பாப்பா, என்னையா இட்லி வாங்க வந்தியா? இல்ல, இட்லி மாவா பச்சையா வாங்க வந்தேன். சர்தா, உனக்கு எதையும் பச்சையா தின்னுதா பழக்கம் போல இருக்கு. என்ன பண்றது, என் காரி ஆகணுமே. என்ன வேலை? அரை பொண்ணு, உன்னால வாங்க முடியாது. ரெண்டு மூணு நாலு அஞ்சு, இந்த அஞ்சு பொண்ணு. அஞ்சு பொண்ணா? அப்படி அத்தந்தே உட்காந்துரு, இட்லிய நானே சுட்டுக்கிறேன். ஆஹா, ஒவ்வொரு இட்லிக்குள்ளார ஒரு ஒரு பொண்ணு. நாக்கு நீளத்தை பொறுத்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஐயோ, என் பொண்டாட்டி இருக்காளே, அவ வாய திறந்தான்னா வார்த்தையெல்லாம் நெருப்புற குளிச்சிட்டு வருதா? எங்க அவ போயிட்ட? புண்ணியவாதி, புருஷன் கை மேல போனாள். இன்னைக்கு எத்தனாவது நாளு? அவ சண்டை போட்டு போயிட்டாப்பான்னா? சண்டை போட்டுக்கிட்டு அவ போயிட்டாரா? அவதான் போனா. வழக்கமா நம்ம போறது. கன்னியாசி, உன் பத்தினி தேவன் திரும்பி வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? நான் என்ன கண்டேன்? இல்ல, என் அதரமதி அவதி அரச மரத்துக்கு கிட்ட நிக்க வச்சுட்டு வந்திருக்கிறேன். அது யார் அது? வாங்கண்ண. எப்படி வேலை? பரவாயில்ல, போறோம். புது குடிச்ச போட்டுக்கிற வரைக்கும் நான் இங்க தங்கவா? அடே, வீட்டை விட்டுட்டு போறாமே பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆளா கிடைக்காதான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீயே கிடைச்சிட்ட. தாய் எங்க தொங்குது, துணிமணி எல்லாம் இங்க தொங்குது. பத்தே நாள் தான் பத்திரமா பாத்துக்க வந்துருவேன். அது என்ன? இது நான் கட்டின மூட்டை, அதை நீதான் சமக்கணும். என்னை செலவு நினைக்க வச்சு நீங்க வந்து விளையாடி இருக்கிறியா? சத்தா சும்மா இரு, ஏலத்திலே நின்னு அப்புறம் செலவு நின்னா என்ன? என்னது? செம்மொழி, செம்மொழி என்ன சொன்ன? இல்ல, முதல் முதல்ல இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிறியே, நேரம் காலம் பார்க்க வேண்டாமா? இதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல. அரே, 20 ரூபாய் என்ன இருக்கு? ஏயா, இதுதான் எனக்கு கட்டின காதல் மாளிகையா? ஆமா ஆமா,
என் கையாலேயே சேத்த குறைச்சி மூங்கில முறிச்சு உன்னை நினைச்சுக்கிட்டே கட்டினது. ரொம்ப நல்லா இருக்கியா, ஆனா வீடுதான் சின்னதா இருக்கு. கவலைப்படாத, பின்னால நிறைய இடம் இருக்கு. உனக்கே திடீர்னு எதனாச்சும் ஆச்சனை வச்சுக்க, பெருசா நினைவு சின்ன எழுப்ப வேண்டாம். இது என்ன, இது என்னது, என்னது கம்மல் கம்மல்? ஆமா ஆமா, நான் வந்து உனக்காக வாங்கிட்டு வந்தேன். கழுத்துல வச்சு காதல மாட்டிக்க. உனக்கே சலிச்சிரும், அப்புறம் போக போறோம் பாரு, வீடு அசந்துருவேன். அடிக்கடி வீட்டை மாத்த கூடாதியா? எனக்கு நான் ஆசையா கட்டின வீட்டை விட்டு நான் இங்க வரமா. நிறைவேற்றுறதுக்காக இந்த தேங்காய் வெடிமருந்து போட்டு அடைச்சு வச்சிருக்கேன். இது என்ன கடை தேங்காயா? இல்ல கடமை தேங்காய். விடுதலை வாங்குற மூஞ்ச பாரு, உனக்கு ஏயா மீச? கேட்டா ஒரு கேள்விய கேட்டா. உன்னை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வயலும் உனக்கேண்டா மீசா நல்லா கேட்டாங்க. ஆமா, ஏன் பேயறங்க மாதிரி உட்காந்துருக்கேன்? பேய வந்தது கண்ணால பார்த்த பிறகு எப்படியா இருக்கும்? பேய கண்டையா? அது உன்னை பார்த்த உன்ன மிரண்டு ஓடி இருக்கணுமே. விடுபாவி, அந்த பிசாசு வச்சு எப்படியா குடும்பம் நடத்தின? நீ எவ்வளவு சொல்ற? அவதான் யா உன் முதல் பொண்டாட்டி. முதல் பொண்டாட்டியா? ஆட இவ கூட ஊடல் பண்றாயா? யோ, ஏற்கனவே உன் முதல் சம்சாரத்தை வீட்டை விட்டு வச்சுனியா இல்லையா? முதல் பொண்டாட்ட வேட்டினா? ஐயோ, நான் நிறவராதி, எனக்கு ஒண்ணுமே வளர்ந்துருக்கு. பிறவி நடிகையா நீ? கொஞ்சம் முன்ன இங்கதான் வந்தா உதச்சு வெளியே வேட்டின. அந்த பசுப்புக்காரி இப்ப பஞ்சாயத்தார கூட்டிட்டு வர போயிருக்கா. நீனே வச்சு அவரை குடும்பம் நடத்து, நான் போறேன். உண்மை தம்பதிகள் என்றால் மனைவி உள்ளே உறங்க கணவன் வாசலில் தவம் இருப்பானா? அரை என்னையா நீங்க காவலுக்காக காத்து கிடக்கலாம், இல்ல காத்து வரலன்னு வெளியே படுத்திருக்கலாம். பின் என்னங்க ஊரு ஊரா பெருச்சாளி சொல்ல? இப்ப நான் இருக்கிறேன், வெளியேதான் படுக்கிறேன். பெருச்சாளி இல்ல, பொண்டாட்டி சொல்ல. ஏன் இங்க வந்தாய்? ஐயோ, நீங்க தங்கி வந்திருக்கேன். மறுபடியும் நீ தானே வந்திருக்க, உன்னை பார்த்து எனக்கு என்ன பயம்? வா உள்ளார வா. என்ன பாரு,
இதுதான் தக்க சமயம். அந்த சர்வாதிகாரி நமது ஆட்களுடன் சென்று நடுக்கடலில் சந்திக்க வேண்டும். ஆமாண்ணே, சமுத்திரத்திலே சண்டை ஓட்ட மண்ணை கவ வைக்கணும். அங்கேயாவது மண்ணு தண்ணியை கவ வைக்கணும். அழகா, மக்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் அந்த சர்வாதிகாரி ஒழிக்க நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. போ, நமது ஆட்களை தயாராக. இளவரசி நிலை நல்லா சொல்லணும். நான் போர் போயிட்டு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு சண்டை போட தெரியுமா? பொம்பளைகள் போட தெரியாத சண்டையா? செல்கடி பாத்தீங்களா? ஏன் செல்கடியை சொல்றேன்? செல்மொழி தான் உங்களுக்காக அண்ணன் காத்துட்டு இருக்காரு. சீக்கிரம் உள்ள போங்க. அப்புறம் என்ன? ஆமா போ.